இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்து நிறைய கேள்விகள் கேட்டு இதெல்லாம் நீங்கள் ஒரு தொகுப்பாக பண்ணுங்கன்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்தனால ஸ்பெசிஃபிக்காக சில கொஸ்டின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே என்னென்ன நேர்கள் நீங்கள்லாம் கேட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தொகுப்புகளாக நம்ம கொடுத்துட்டு வரோம் நிறைய சந்தேகங்களும் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது அந்த வகையில் பல பேர் கேட்கக்கூடிய வழிபாடு வாராகி அம்மனோட வழிபாடு இந்த வாராகி அம்மனோட வழிபாடு கேட்கும் பொழுது ஒரு பயம் கலர்ந்த உணர்வை சில பேர் கொடுத்துட்றாங்க நாங்கள் எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கும்போது நான் தீபரூபத்தில் தான் இதை நான் வழிபடணுமா இல்லை நான் வந்து சுவாமியாகவே வச்சு வழிபடலாமா திருவுருவப்படம் வச்சு வழிபடலாமா வாராகி அம்மனோட மித்த சுவாமியோட சேர்த்து வச்சு வழிபடக்கூடாதா இப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு அதே மாதிரி நான் தூக்கி போட்டுட்டுமா வாராகி வீட்டில் சிலை வச்சுருக்கோம் தூக்கி போட்டுட்டுமா இப்படியெல்லாம் கேட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இது என்னுடைய ஆணித்தனமான அழுத்தமான கருத்துங்க இது நான் உறுதியாக சொல்கிறேங்க வாராகியை கும்பிடுபவர்களுக்கு எதிரி கிடையாது வாராகி அம்மனை பார்த்து பயப்பட வேண்டாம் வாராகி வந்து ரொம்ப சூப்பரான தெய்வம்ங்க அதனால் தெய்வம் வந்து நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நம்ம சுவாமியை சேட்டை செய்யாமல் இருந்தால் சரிதாங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அவங்க கற்ற முறையை அவங்க அவங்க சொல்லும் பொழுது இதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள வழக்கங்கள் நீங்கள் அன்பாக ஏன்னா அவளருளாலே அவள்தாள் வணங்கி இது எல்லா தெய்வத்துக்கும் பொருந்தும் ஒரு தெய்வம் உங்கள் கிட்டே வந்து ஒரு தெய்வத்து மேலே உங்களுக்கு ஒரு தீராத காதல் இருக்குதுன்னா அவன் தான் இப்போ நான் நிறைய என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கிட்ட ஜாதக ரீதியாக வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வாராகியம்மன் வழிபாடுகள் உண்டு எங்கிட்ட வரக்கூடிய அன்பர்களுக்கு இது புரியும் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றிகள் பிரம்மாண்டமான வெற்றிகள் அதே மாதிரி அப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் அமானுஷ்யமான விஷயங்கள் கேட்டு போகும்பொழுது ஒரு காலத்தில் அவங்க அந்த வாராகி அம்மனோட வழிபாடுகள் செய்து மிகப்பெரிய தோல்விகளை வந்து வெற்றிகளாக மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அவங்கள பற்றி சொல்லும் ஆனந்த கண்ணீர் விட்டது எத்தனையோ பேர் அதே போல் குறிப்பாக இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிவயானி மாடமுக்கு இது பொருந்தும் இது ஏன்னா அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன் ஏன்னா நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் இன்சிடென்ட்ஸ் நிறைய உண்டுங்க நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அம்மன் உங்களை வாழதான் வைப்பாளே ஒழிஞ்சு வாழ அம்மன் உங்களை கீழே தள்ள மாட்டாள் இதை நீங்கள் நம்புங்க அவள் எல்லா வகையான செல்வங்களும் சகல வளங்களையும் அளித்தருவா ஏன் அப்படின்னா அதுக்குள்ள உதாரணம் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இஸ் ஆல்வேஸ் யோசிங்க சரிங்களா முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க இவ வந்து அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா கௌமாரம்னு சொல்லியிருக்குங்க அந்த கௌமாரம் அம்பாலையே சரணாகதி அடைஞ்சு வழிபடுறவங்களுக்கு கௌமாரத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அப்படிங்கிறவ வந்து படைத்தளபதி படைத்தளபதி அப்படிங்கும்போது எப்படி நம்ம தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கிறவர் முருகன் அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற முருகனை பார்த்து நம்ம பயப்படுவோமா பயப்பட மாட்டோம் இல்லையா அதே போல் தான் கவுமாரத்தில் லலிதா சு பரமேஸ்வரிக்கே நம்ம லலிதா திரிபுர சுந்தரிக்கே வந்து யா அவள் தான் வந்து காவல் தெய்வம் சரிங்களா அப்படிங்கும் பொழுது அவள் ஒரு ஒரு அன்பானவள் அப்போ அவளை நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் யாரையும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத துன்பங்கள் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு காணா போயிடுங்கிறதுல ஏன்னா தகர் தெரிந்துருவாள் சரிங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா சில வழிபாடுகள் உண்டுங்க அவளுக்கு வந்து தசம பூஜைகள்னு உண்டு சரிங்களா இதெல்லாம் நாங்கள் மலையாள முறைப்படி இருக்கும்போது நாங்கள் செய்வோம் வாராகிக்கு அப்போ அந்த தசம பூஜையில் பார்த்தீங்கன்னா அஷ்வாரூட வாராகியோட சில பூஜைகள்லாம் உண்டு அந்த அஸ்வாரூட வாராகிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் வந்து அப்படியே அப்படியே வந்துகிட்டே இருப்பாள் அப்போ அந்த ரூபத்தெல்லாம் உணர முடியும் நான் சொல்கிறதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு புரியும் அப்போ அந்த அந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் இப்போ வாராகி மனசார செஞ்சுண்டு ஏதோ ஒரு ரூபத்தை மூலவாராகியோட மூல மந்திரமான மூலவாராகி யார் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கருவூரார் சித்தர் வந்து நம்ம ராஜராஜ சோழனுக்கு உபதேசித்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இப்போ இந்த வாராகியோட பூஜை செய்யும் பொழுது ராஜராஜ சோழனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய புகழ் எவ்வளோ பேர் பேர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கா அவர் வாராகி அம்மனை கும்பிடாமல் இருந்த நாள் கிடையாது இது தொகுப்புகள் அதனால இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய வந்து ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக பயந்து அழுது போய் அந்த சுவாமியை தூக்கி போடுறேன் இதெல்லாம் தப்புங்க பண்ணிடாதீங்க சரிங்களா அப்படி நீங்கள் வாராகி அம்மனை பார்த்து பயப்படுறவங்க அதை தூக்கி போடுற மாதிரி சிந்தனையில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் பத்து சிலை இருந்தாலும் சரிங்க ஐம்பது சிலை இருந்தாலும் சரி இல்லை படமே இருந்தாலும் சரி சொல்லுங்கள் ஏன் காஸ்ட் போட்டு நானே கூட நான் எடுத்துக்கிறேங்க ஆனால் மட்டும் தூக்கி போட்டுறாதிங்க அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க குறிப்பாக இந்த வாராகி அம்மனோட வழிபாடுகள் பஞ்சமி திதியில் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி தினசரியே நீங்கள் இந்த வாராகி அம்மனை பூஜை செய்துட்டு வர்றதும் அதில் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு அரளி பூவால் அர்ச்சனை அதே மாதிரி சில பேர் வீட்டில் சிலை இருக்குது அந்த சிலை வழிபாடு செய்யலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க வாராகி அம்மன் உங்களை காப்பாற்றுவாள் ஜெயிக்க வைப்பாள் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அபிஷேகங்கள் செய்யுங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அந்த வாராகிக்கு என்ன சொல்லி பாமாலைகள் உண்டு அந்த பாமாலைகளை எடுத்து படிங்க அந்த பாமாலைகள் வேணும் அது எந்த மாதிரி தொகுப்புகள்னு கேட்டிங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி இது சம்மந்தமாக கேட்க வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த பாமாலைகளை படிக்கலாம் எதிரி தொல்லையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி சுபிக்ஷங்கள் வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சித்த மகாபுருஷர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கருவூரார் சித்தர் வந்து ஒரு தப்பான வழிகாட்டுதலை வந்து நம்ம இந்த சோழ மன்னனான ராஜராஜனுக்கு பேரரசருக்கு கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டார் அல்லவா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் பெருசாக சித்த மகாபுருஷர் பெருசாக அதனால் வாராகியம்மனை நீங்கள் சிலை ரூபமாகவும் வழிபடலாம் நீங்கள் திரு உருவப்பட ரீதியாகவும் வழிபடலாம் நீங்கள் விளக்கு ரூபமாகவும் வழிபடலாம் அத்தனை தெய்வங்களுக்கு நடுவில் வைத்தும் வழிபடலாம் அவள் வந்து உங்களுக்கு கெடுக்க மாட்டா இது உண்மை உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு உச்சகட்ட வளர்ச்சி ஒரு எந்த ஒரு தடைகளுமே இல்லாமல் சர்வ மங்களமும் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களால் இருந்தால் மனை தாராளமாக நீங்கள் வழிபட வழிபட சிறப்பாக வாழ்வீர்கள் எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது இந்த வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்த கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போமோகிரானட் ரொம்ப பிடிக்கும் அதோடு சேர்த்து தேன் கலந்த டேட்ஸ் வைக்கலாம் அதோடு சேர்த்து இந்த வாராகி அம்மன் பூஜை செய்யும் பொழுது எலுமிச்சம்பளம் எடுத்து ஒரு மூணு எலுமிச்சம்பளம் எடுத்து அதை முக்காலாக வெயிட்டு வெட்டி அதில் வந்து கொஞ்சம் குங்குமம் போட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அந்த பூஜைகள் முடித்த பின்னாடி இந்த நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை பிழிந்து அதை கால்படாத இடத்துல போட்டுண்டு வர்றதும் சிறப்பான விஷயங்கள் வரும் அதே மாதிரி ஆஷாடன நவராத்திரி காலங்களில் விரதம் இருந்தில் வாராகிக்காக பூஜைகள் செய்து வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளும் அமையும் அது வரக்கூடிய ஆஷாடண்ண நவராத்திரிக்கு அதை சிறப்பான பூஜைகள் எப்படி நம்ம துர்கா பூஜைக்கு செஞ்சோமோ அந்த வழிபாடையும் நம்ம செய்வோம் வாராகி புகழ நீங்களும் பரப்புங்க சரிங்களா அந்த வ பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த புண்ணியமும் வந்து சேருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்